நாகையில் இடத்தகராறில் மருத்துவரின் குடும்பத்தினருடன் வாக்குவாதம் செய்த பாஜகவினருக்கு ஆதரவாக திமுகவினர் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கமல ஆறுமுகம் என்பவர் சித்தா மருத்துவமனை நடத்தி வரும் நிலையில் அதன் வாசலை மறித்தபடி சண்முகம் என்பவர் பழக்கடை வைத்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சண்முகம் மீது காவல் நிலையத்தில் கமல ஆறுமுகம் புகார் அளித்தார். இதனால் ஆத்திரமடைந்த சண்முகம் பாஜகவில் உள்ள தனது மகன் மணிமாறனுடன் சேர்ந்து திமுக பிரமுகர் பாபுவை அழைத்துச் சென்று கிளினிக்கில் தகராறு செய்துள்ளார். கிளினிக்கின் கண்ணாடியை அடித்து உடைத்ததோடு தட்டி கேட்க வந்த மருத்துவர் மற்றும் அவரது தாயாரை தாக்கியுள்ளனர். காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனா்.